ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன். இந்த வீடியோவில் மூணார் ட்ரிப் பார்ட் 3 பார்க்கலாம். நான் பார்ட் பார்ட்டாக ஏன் போடுறேன்னா, ஒரே வீடியோ போட்டால் ரொம்ப லென்த் ஆகும். ஸோ அதனால் மூணாரில் என்னென்ன பிளேஸ்லாம் விசிட் பண்ணோம் அதை ஒரு ஒரு பார்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பொட்டானிக்கல் கார்டன் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பொட்டானிக்கல் கார்டன் மூணாறுலேயே ஒரு ஸ்பெஷல் வியூ பாயிண்ட்டாக இருக்கும். இங்கே போனால் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக கார்டனுங்கிற மாதிரி, நேமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் வெரைட்டி தான் இருக்கும். அதுலேயே சவுத் இந்தியாவிலேயே நம்பர் 1 கேக்டஸ், கள்ளிச்செடி இருக்குல்ல, அதோட வெரைட்டி இங்கே தான் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இதில் இந்த கார்டன் மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் டைம் இந்த மாதிரி எந்த டைமில் போனாலும் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த கார்டனுக்குள்ளேயே. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான். அடல்ட்டாக இருந்தால் 50 ரூபீஸ், அதுக்கும் கம்மியாக இருந்தால், ஏஜ் லிமிட் கொஞ்சம் கம்மியாக 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. நம்ம எதையுமே இதில் அடிக்கடி எழுதி போட்டிருக்கிறது நோட்டீஸ், எதையுமே நம்ம பறிக்கக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் டிபைன் பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் கொஞ்சம் டச் பண்ணி காட்டியிருக்கேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், க்ரீனிஸாக இருக்கும். உள்ளே போயிட்டு வெளியில் வந்த டைமே தெரியாது. இந்த கேக்டஸ் கள்ளிச்செடி சொல்லியிருக்கேன்னா, அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இங்கே இருக்கும், நிறைய வெரைட்டியில். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கார்டனுக்கு தேவையான சீட்ஸ் இந்த மாதிரி ஐட்டமும் இங்கே நிறைய சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்டன் தேவையான சீட்ஸு, அப்புறம் அந்த உரமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே இங்கே இருக்குது. நான் யூடியூப்லேருந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லவும் அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லீஃப்லேயே, இதுவும் லீஃப் தான் பட் ஃப்ளவர் மாதிரி, இடையில இடையில ஒரு பிங்க் கலரில் செரி ரெட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலுமே அது வச்சுருந்தாங்க. எல்லாத்தோட நேமும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃப்ரூட்ஸ், ஹெர்பல்ஸ் அண்டு களிச்செடி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் அழகுக்கு ஏற்ற மாதிரியான திங்ஸ், ட்ரீஸ் எல்லாமே, பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓரளவு என்ட்ரன்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு லஞ்ச் டைம் வேறு, இந்த டைம் ஸோ சாப்பாடெல்லாம் காலியாகிற டைமாக இருந்தது. ஸோ அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விசிட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நாங்கள் இங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே 3:00 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மோகித்து பசிக்கும்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் கொஞ்சோண்டு பார்த்துட்டு, அப்புறம் பக்கத்துல அந்த ஹோட்டல் இருந்தது. இங்கே எதுவுமே அவ்வளோவா அவைலபிளாக இல்லை. ஆர்டர் பண்ண அந்த பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லியிருந்தாங்க, அதுவுமே நல்லா இல்லை. ஒரு பிரியாணி இங்கே 200 ரூபீஸ்னு சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். பிரியாணியை நம்ம மறந்துட வேண்டியதாக, அங்கெல்லாம் போய் பிரியாணி சாப்பிட்டோன்னா. கேரளா இந்த சைடு எல்லாமே நம்ம சைடு இருக்க பிரியாணி மாதிரி இருக்காது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பாடு கொஞ்சம் பசிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு திரும்ப நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு, எனக்கு மட்டும்தான், மோகித்து கிடையாது. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே விசிட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். கிட்ஸுங்கெல்லாம் இது பார்க்குறது நல்லது, கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இதெல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒரு டைம் போய் விசிட் பண்ணலாம், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம், பட் எதையுமே நம்ம கை வைக்கக்கூடாது. நிறைய க்ரௌடாகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது கள்ளி பழம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கள்ளி செடியில் பழம்லாம் வச்சுருந்தது. நெக்ஸ்ட் சப்பாத்தி கள்ளி, அந்த பழம் ட்ராகன் ஃப்ரூட் அந்த மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக கேக்டஸ், நிறைய கள்ளி செடி வச்சுருந்தாங்க. அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி, சின்ன சின்ன சைஸில் தான் இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. மோகித் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன், அவனை ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். நிறைய காலேஜில் இருந்தெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க லீவ் டைம்ட்டு. இந்த வீடியோ மோகித் என்னை கேப்சர் பண்ணது. அவங்க அப்பா கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால மோகித் தான் என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் கொஞ்சம் நேம் எல்லாம் போட்டிருந்தாங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம பார்க்காத அளவுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு டைம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதை பார்க்கலாம். நீங்கள் யாராவது மூணார் சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொட்டானிக்கல் கார்டன் வியூ பாயிண்ட்டை போய் பாருங்கள். பாருங்கள், இதுதான் கள்ளிச்செடிங்க. எல்லாமே பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எல்லாமே நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
எதுவுமே வாடாமல் வதங்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நிறைய ட்ரீஸு பிளான்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே சும்மா பார்த்துட்டு ஓரலாம் அப்படி தான், கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ் தான், நம்ம எதையுமே போய் டச் பண்ண முடியாது. நம்ம ஹைட்டுக்கும் மேலேயே கேட் கிரில்லு மாதிரி போட்டிருந்தாங்க. ஒன் வே பாத் மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். யாராவது ஃபோட்டோ எடுத்தால் அவங்களுக்கு வழி விட்டுட்டு நம்ம உள்ளே போக வேண்டியது தான். எங்கே பார்த்தாலும் கை வைக்காதீங்க, பறிக்காதீங்க, கில்லாதீங்க, அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நேச்சுரலை ரொம்ப லைக் பண்ணுறவங்க மோஸ்ட்லி எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இந்த பிளான்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணலாம். இந்த சைடு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் எடுக்க. இது எல்லாமே கேக்டஸ் தான். இது பார்த்துட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இருந்தது. அங்கேயுமே நிறைய மரம் இல்லாமல் இருந்தது. ஆரஞ்சு மரம், லெமன், இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டியான ட்ரீஸுமே இருந்தது. மேலே எப்படிலாம் இப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க. நானும் மோகித்து மட்டும்தான் சாப்பிட்டோம். ஸோ கிட்ஸுங்கிறதுனால நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கேர் பண்ணிக்கணும். டைமுக்கு சாப்பாடு, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டாலே நம்ம கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணி வருவாங்க. இந்த ஒன் வே பாத் மாதிரி தான் ஆப்போசிட்டில் ஒரு மவுண்டெயின் இருந்தது. அதை ஒட்டின மாதிரி தான் இந்த பொட்டானிக்கல் கடை ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மேலே ஏறி வந்தோம்னா அங்கே தான் இவ்வளோ ட்ரீஸ் இதெல்லாமே இருந்தது. கீழே சின்ன சின்ன செடி தான் வச்சுருந்தாங்க. மேலே எல்லாமே நல்லா இருந்து அதை பார்த்துட்டு கீழே வந்துட்டேன். வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில், நெக்ஸ்ட்டு குடம்புளி இருக்குல்ல அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பதிமுக வாட்டர், தண்ணியில் போட்டு குடிக்கிற அந்த வாட்டர் வாங்கிடுறேன், அந்த போடுற பட்டை அது கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் வாங்கலை. போனதுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வாங்க. சாரீஸ்லாம் பார்த்தேன். ஒரு ஒரு குவாலிட்டியாக இருந்தாலும் நம்ம எங்கேயும் அதிகம் பார்க்காத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான சாரீஸுமே இருந்தது. எல்லா டெக்கர் ஐட்டம், சாக்லேட், ஒயின், இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடச்சிது. கண்டிப்பாக வாங்கலாம், நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது. எல்லாமே பக்கத்தில் உடனே ரெடி பண்ணி அந்த மாதிரி தான் இங்கே சேல் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே இவங்க ஃபேக்ட்ரியும் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.